வாஷிங் மிஷினாங்க, வெறும் 2900 ரூபாயிலிருந்தே இருக்கான். இங்கே பாருங்க இந்த கிளாத் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். கிளாத் அப்போ போட்டு துவைச்சி இந்த கிளாத் வெளில எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துங்க, இன்னொரு வாட்டி காட்டுங்க பிரதர், இப்போ இந்த சைடு காட்டுங்க. ஆள் பார்க்க தான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்காப்புல, ஆனால் வந்து ஒரு பெரிய வாஷிங் மிஷின் என்ன பண்ணுவோம் அதை வந்து சூப்பராக பண்ணுது. எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க, இங்கே பாருங்கள் பியூராகிடுச்சு பாருங்கள், அழுக்கெல்லாம் கரெல்லாம் எடுத்துருதுங்க. நம்ம நார்மல் வாஷிங் மிஷினை விட சூப்பராக இருக்குது. எங்கள் கம்பெனி வந்து ISO கம்பெனிங்க, எந்த பொருள் எங்ககிட்ட வாங்கினாலும் நாங்கள் 1 வருஷம் உத்தரவாதம். இதில் நம்ம சாரி போட்டுக்கலாம், பெட்ஷீட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். பெட்ஷீட் பெரிய பெட்ஷீட்லாம் போடலாம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பெட்ஷீட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க சூப்பராக நம்ம வாஷிங் மிஷின் எப்படி சுத்தமோ அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடுமே சுத்துதுங்க. இப்போ வந்து கிளாக் வைஸ் சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சா, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் சுத்து பாருங்க, ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, வேற லெவல்ல. 5 மணி நேரம் இந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணால் 50 ரூபாய்க்கு மேல செலவு வராது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 3 செட்டு ட்ரெஸ் துவைக்கமா 5 மணி நேரம் யூஸ் பண்ணலாமா, எப்படின்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சிடலாம். என்ன பண்ணுறது இந்த விலைக்கு வேற எங்கேயுமே நீங்க இந்தியா பூரா சுத்தினாலும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு குறைவான விலை தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஹாய் ஹலோ வெல்கம், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து வாஷிங் மிஷினாக, நான் வந்து நினச்சேன் 6 வாட்டர் கேன் மாதிரி இருந்துச்சு, நம்ம 20 லிட்டர் வாட்டர் கேன் மாதிரியே இருந்துச்சு, ஆனால் வந்து வாஷிங் மிஷினாங்க, வெறும் 2900 ரூபாயிலிருந்தே இருக்கான். கரண்ட்டு பில்லு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும்ன்றாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல பெரிய வாஷிங் மிஷினு, அதை விட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க, ஆனால் அது அந்த வாஷிங் மிஷின் செய்ய வேண்டிய வேலையை இது பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும், அந்த வாஷிங் மிஷின் மேக் பண்ணுற ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுனா கூட நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்க வந்து டேரெக்டாக கஸ்டமர்ட்டு செல் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த வாஷிங் மிஷினை பற்றி இந்த வீடியோவில் கடைசி வரையும் பார்க்கலாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்கள் நேம் என்ன? என்னோடய பேர் பிரவீன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இங்கே என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாஷிங் மிஷின், கிரைண்டரு, பம்ப்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ப்ரோ இது வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் பார்க்கும்போது கூட இதெல்லாம் வாஷிங் மிஷினா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இது பண்ணுற வேலை வந்து பெரிய வாஷிங் மிஷின் என்ன பண்ணுதோ அதை அப்படியே பண்ணுன்றீங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், உண்மையாகவே பெரிய வாஷிங் மிஷின், அது நார்மலாக வாஷிங் மிஷின் நம்ம எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த வாஷிங் மிஷின் அந்த வேலையை இது பண்ணிடுமா? இப்போ நம்ம வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டாலே காஸ்ட் அதிகமாக இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கும், அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் நினைப்போம். நாங்கள் அதோட லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லா நாங்கள் தந்திருக்கோம். இதில் நம்ம சாரி போட்டுக்கலாம், பெட்ஷீட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். பெட்ஷீட் பெரிய பெட்ஷீட்லாம் போடலாம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பெட்ஷீட் போட்டுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கான துணியை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இது போதுமான ஒரு வாஷிங் மிஷின். ஸோ இந்த வாஷிங் மிஷினை தான் ப்ரோ வந்து இப்போ வந்து டெமோ பண்ணி காட்ட போகிறாங்க. ஓகே, நம்ம எப்போயும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான், நாங்கள் 2 டைப்பில் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து இன்லெட் டைப்னு நாங்கள் சொல்லுவோம், இது வந்து நம்ம டேப் மூலமா ஹோஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். டேப் திறந்துட்டா உள்ள தண்ணி வந்து தண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். அப்படி இல்லைனா நம்ம வந்து மேனுவலா பக்கெட்டோ குடமோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏன் பக்கெட்டில் ஊற்றுறோம்னா, டேப்பில் எல்லாரும் நார்மலாக கனெக்ட் பண்ணிருக்கீங்க, பக்கெட்லேயும் ஊற்றலாம் அப்படின்றக்க பக்கெட்டில் ஊற்று காமிக்கிறோம். இது எவ்வளோக்கு பிரதர் தண்ணி ஊற்றணும்? இது 50 லிட்டர்ஸ் பிடிக்குங்க. ஓகேங்க, இப்போ ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். அப்புறம் சர்ஃப் பவுடர் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சர்ஃப் பவுடர் தான் போடணுமா இல்லை லிக்விடு உங்களுக்கு எது யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பிடிக்கிறோம் நம்ம நார்மலாக சர்ஃப் பவுடர் கொட்டோம்னா, அந்த மாதிரி வாஷிங் மிஷினில் நார்மலாக என்ன நார்மலாக வாஷிங் மிஷினுக்கு கொட்டுறோமோ அது கொட்டிக்க வேண்டியதுதான். கொட்டிட்டு இப்போ கிளாத் எடுத்துக்கலாம். நான் கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அழுக்காக பார்க்குறீங்க நீங்களே, ஃபுல்லாக அழுக்காக இருக்கு. இங்கே பாருங்கள் இந்த கிளாத் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இதே கிளாத்தை தான் இந்த கிளாத் அப்போ போட்டு துவைச்சி இந்த கிளாத் வெளில எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துங்க, இன்னொரு வாட்டி காட்டுங்க பிரதர், இப்போ இந்த சைடு காட்டுங்க, இந்த இருக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அழுக்கு தெரியுதுங்களா கேமராவில்? ஓகே, இது அப்படியே உள்ளே போடுங்க பிரதர். இப்போ நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அதே மாதிரி தான் சுவிட்ச் கொடுத்துருப்போம். நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும். நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு 5 நிமிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த 2 இதுக்கு 5 மினிட்ஸ் போதும். இப்போ 5 நிமிட்ஸ் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நம்ம 10 மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம 10 நிமிட்ஸ் வச்சுக்கலாம் துவைக்கிறதுக்கு. ஓகே, இங்கே பாருங்க சூப்பராக நம்ம வாஷிங் மிஷின் எப்படி சுத்தமோ அதே மாதிரி
கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடுமே சுத்துதுங்க. இப்போ வந்து கிளாக் வைஸ் சுத்திக்கிட்டு இருக்கு, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு ரொட்டேஷன் டைரக்ஷன் அதான். இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் பாருங்களேன், பாருங்க ஸ்டாப் ஆயிடுச்சா, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் பாருங்க, ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, வேற லெவல்ல. ஆள் பார்க்க தான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்காப்புல, ஆனால் வந்து ஒரு பெரிய வாஷிங் மிஷின் என்ன பண்ணுவோம் அதை வந்து சூப்பராக பண்ணுது, செமையாக இருக்குங்க. இப்போ வந்து கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஸ்டாப் ஆயிடும், 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். இப்போ சப்போஸ் நம்ம 10 நிமிஷம் இருக்கிறோம், கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் விட்டுறலாம். அதுவாக வந்து டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துக்கும். இல்லை எங்களுக்கு தோணலை அப்படின்னா நீங்கள் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், டைம் வந்து நீங்கள் 0 வந்து பண்ணக்கூடாது. ஓகே, அதாவது ஆஃப் பண்ணாலும் ஓடாது? ஆ, ஓடாது. ஓகே, இப்போ இது வந்து போட்டு ஒரு 10 செகண்ட் இருக்குமா பிரதர்? ஆ, 10 செகண்ட், 5 நிமிஷம் வெயிட்டே பண்ணி பார்ப்போம் என்ன தான் பார்க்குதுன்னு. ஓகே, 5 நிமிஷம் கழித்து நம்ம இது வந்து எப்படி வாஷ் ஆகிருக்கு அப்படின்றத காட்ட போகிறோம். 3 செட்டு ட்ரெஸ்ஸு துவைக்குமா, 5 மணி நேரம் யூஸ் பண்ணலாமா? எப்படின்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சிடலாம். என்ன பிரதர், பெரிய வாஷிங் மிஷினில் எவ்வளோ கரண்ட் பில்லு வருதோ அதை விட கம்மியாக வரும்னு சொல்கிறாங்க, எவ்வளோ பிரதர் கம்மியாக வரும்? நீங்கள் 1 மணி நேரம் ஓட்டினா 1 யூனிட் வரும், நீங்கள் தொடர்ந்து 5 மணி நேரம் 5 ஹவர்ஸ் ஓட்டிக்கலாம். நீங்கள் 5 மணி நேரம் இந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணால் 50 ரூபாய்க்கு மேலே செலவு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டை, ஃபேண்ட்டு, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் சாரீஸ், நீங்கள் நம்ம என்னென்ன இருக்கலாம் யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நான் தனியாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ் போடுவேன். ஷூ போடுறீங்களா? அதாவது நான் காலில் போடுற ஷூ, காலில் போடுற ஷூஸ் போடுவேன். நாங்கள் எங்கள் வீட்டில் இதான் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் ஷூஸ் போடுவோம். ஷூவெல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்குது? ஷூவெலாம் நல்லா வாஷ் பண்ணியே கொடுக்கும். பாருங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு செப்பல்லாம் வாஷ் பண்ணுவோம், அதெல்லாம் வாஷ் பண்ண ஷூ வாஷ் பண்ணுவோம். ஓகே, ஷூலாம் வாஷ் பண்ணால் வாஷ் பண்ணிக்கலாம். ஹெவியானதை நம்ம போடக்கூடாது, இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன் ஹெவியானதாக போடக்கூடாது, இருந்தாலும் அவங்க பிளாங்கெட்ஸ் கம்பளியெல்லாம் எடுத்து போட்டு துவைப்பாங்க. பிளாங்கெட் இல்லாமல் இதில் போடுறாங்க, போட்டு இதில் முதல்ல உள்ளே போகுமா? இது உள்ளே போவோம், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக நம்மளுக்கு, நார்மலாக ஸ்லோவாக கூட இல்லை, ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணி அதுவும் எங்களுக்கு க்ளீனாக தான் கொடுத்துச்சு, ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது. சரி பிரதர், எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நான் ஒரு சும்மா ஒரு கஸ்டமர் சைட்லேருந்து கேட்குறேன். இப்போ வந்து நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஹெவியாக சொல்கிறேன், ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று, ஒரு ஷர்ட் ஒன்று, ஒரு டிஷர்ட் ஒன்று, ஒரு நைட் பேண்ட் ஒன்று, ஒரு சாரி ஒன்று போடுறேன்னு வச்சுங்க, இதை துவைச்சிருமா? இப்போ நம்ம 6 kg ஒரே நேரத்தில் வதா சொன்னேன், 6 kg தகுந்தாப்பில் 3 செட்டு, 8 kg தகுந்தாப்பில் 4 செட்டு, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அளவு தான் போகணும். அதுக்கு மேலே போட்டாலும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் க்ளீன் பண்ணும். இங்கே பாருங்க, அது சுற்றுற சுற்றில் எவ்வளோ நுரை வந்துருச்சு பாருங்க. ஒரு ப்ராப்பரான வாஷிங் மிஷின் வந்து கழுவுது, அதாவது அந்த கிளாத்தை வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்றதுக்கு அடையாளமே வந்து இந்த நுரை தான். நொற அழகாக அடித்து நிற்கிது, நொற பாருங்கள் எவ்வளோ நொற. அதே மாதிரி வந்து அழுக்க எடுக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன், எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. அதாங்க, நார்மல் வாஷிங் மிஷினில் போடுறீங்களாங்க, ஒரே நேரத்தில் போடுறீங்களா, அதே மாதிரி இதில் வந்து ஒரு 60% போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மணி நேரம் யூஸ் பண்ணலாமா? வாஷிங் மிஷின்லாம் நம்ம வீட்டில் எங்கேயும் 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், அதிகபட்சம் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்களா பிரதர்? யூஸ் பண்ணுவோம். இது வந்து 5 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப் விட்டு 3 செட்டு போட்டிங்கனாவே ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கீங்கனாவே இது வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து போட்டோம்ல 5 நிமிஷம் கழிச்சார், இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் நுர தள்ளி இருக்கு, நுர தள்ளி அப்படி நிற்கிது, கழிவிருச்சு போல் ஃபுல்லாக. முன்னாடி எவ்வளோ அழுக்காக போட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க பிரதர், இப்போ எடுத்து காமிக்கிறீங்களா? ஆ, எடுத்துக்கலாம். லைட்டை கூட வாஷ் பண்ணி கூட காமிச்சிடுறீங்களா? எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க, இங்கே பாருங்கள் ப்யூர் ஆகிடுச்சு பாருங்கள், அழுக்கெல்லாம் கரெல்லாம் எடுத்துடுதுங்க. நம்ம நார்மல் வாஷிங் மிஷினை விட சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக வாஷிங் மிஷின் இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அதை விட தெளிவாக இருக்குது. இங்கே பாருங்கள் அழுக்கெல்லாம் எடுத்துருச்சு பாருங்கள், ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக தெரியுதா கேமராவில்? வேறு லெவல் ப்ராடக்ட்டுங்க பிரதர். இதோட ரேட் என்ன பிரதர்? இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே பிரதர், இதில் வந்து இந்த சைஸாக இருக்கா, இதோட பெருசு இருக்கா? இதோட 6 kg சொன்னேன், இது 6 kg, இதோட கொஞ்சம் வேணும்னா உங்களுக்கு 8 kg இருக்கு. 8 kg இருக்கு, அதையும் காமிச்சிருங்க. அது சேம் உங்களுக்கு இதே மாதிரி தான், இதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோட்டரும் உள்ளே அந்த இம்ப்ளான்ஸ் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க. ஓ, அந்த மோட்டரோட கெப்பாசிட்டி ஹெவி, உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். மெல்ல உள்ள அந்த ட்ரம்லாம் ஒன்றுதான், ட்ரம்லாம் ஒரே இதுதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓன முருகேசன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருங்க சார். நம்ம கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது? நாங்கள் வந்து வெட் கிரைண்டர் தயாரிப்பில் ஒரு 35 வருஷமாக இருக்கோம்.
இப்போ இந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு 7-8 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். 6 கேஜ், 8 கேஜ் இந்த மாதிரி 2 மாடல் விட்டுருந்தோம். இப்போ வந்து 9 கேஜில் ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு 1 வீக்கில் இது ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 மந்த்ஸில் 11 கேஜில் ஒரு மிஷின் வந்துட்டுருக்கு. அதனுடைய வேலைகள் வந்து ஆயத்தமாக நடந்துகிட்ருக்குது. இப்போ இன்னொரு அநேகமாக ஜனவரி ஆர் பிப்ரவரியில் அந்த 11 கேஜ் மிஷினும் வரும். மாடல் இதை விட கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், ஸ்கொயர் டைப்பில் வரும். நல்ல இதில் எதா இருந்தாலும் 5000-5500 ரூபாய்க்கு உள்ளதான் வர்ற மாதிரி தான், விலை குறைவான ஒரு கணக்கில் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதாவது ஒரு 50000 ரூபா வாஷிங் மிஷினை நீங்கள் வெறும் 5000 ரூபாய்க்கு 5000-6000த்துக்குள்ளே தான் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால தான் கொஞ்சம் காலதாமதமாகுது. எங்கள் கம்பெனி வந்து ISO கம்பெனிங்க ஆச்சுங்களா. எந்த பொருள் எங்ககிட்ட வாங்கினாலும் நாங்கள் 1 வருஷம் உத்தரவாதம். ஆனால் டோர் சர்வீஸ் கிடையாது. நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்தாங்கன்னா பண்ணி கொடுப்போம். எங்கள் கம்பெனியில் மோட்டாரே பழுதடைஞ்சு போயிட்டால் கூட 1 வருஷத்தில் புது மோட்டார் மாற்றி கொடுப்போம். இந்த விலைக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் இந்தியா பூரா சுற்றினாலும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு குறைவான விலை தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். இந்த விலை குறைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, தயாரிக்கிற நாங்களே கன்சூமர்கிட்ட டைரெக்டாக சேல் பண்ணுறோம். அது ஒன்று தான் விலை குறைப்பு காரணம். நிறைய பேர் வந்து சந்தேகப்படுறாங்க, எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும், என்ன இது எல்லாம் டுபா குருமார் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. கம்பெனி வந்து யார் எந்த டவுட் இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்து எங்களுடைய தயாரிப்புகளை கண்கூட பார்த்துட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9345-9385-46. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் போய் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அதில் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்குரிய பணத்தை எங்களுடைய அக்கௌண்ட்டில் கட்டிட்டு பணம் கட்டின ரெசிப்டையுமு பொருள் வந்து சேர வேண்டிய இடத்தினுடைய அட்ரஸையும் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த நாளே நாங்கள் டெஸ்ட் பேச்சு. ரத்தன சுருக்கம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சார் வந்து அழகாக சொல்லிட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம காமிச்சதை, 1 மணி நேரம் காமிச்சதை சார் வந்து 2 செகண்டில் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய டிசைனா சார்? ஆமாம் கண்டிப்பாக, அது எந்த சந்தேகமே வேண்டாம். ஓகே சார். சாரை பார்த்தா எனக்கு வந்து ரட்டன் டாட்டா சார் தான் ஞாபகம் வராங்க. ரட்டன் டாட்டா சார் வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன். பைக்கில் போகிற ஒரு குடும்பம் வந்து ஒரு 4-5 பேர் பைக்கில் போகிறத பார்த்துட்டு அந்த குடும்பமும் காரில் போகணும் அப்படின்னு 1 லட்ச ரூபா காருன்னு போட்டார். என்ன அது வந்து கார் வந்து லக்ஸரி பொருள், அது வந்து சக்ஸஸ் ஆகும். அதோட நோக்கம் வந்து அது வந்து உயர் யூஸ் பண்ண ஒரு உயரிய நோக்கம். அந்த நோக்கத்தில் நீங்கள் வந்து எல்லாருமே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான ரேட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணல, சேவ் பண்ணுறீங்க. ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது இந்த ப்ராடக்ட் வந்து நிச்சயமாக தரமாக இருக்குங்க. கண்ணில் பார்க்கும் போது அவங்களே டைட் பண்ணுறாங்க, அவங்களே ஃபிட் பண்ணுறாங்க, மோட்டர் அவங்களே அசம்பிள் பண்ணுறாங்க. பாடி எல்லாமே ஹெவியாக இருக்குது. தட்டி பார்த்தேன், வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க. வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்னா அவங்களே சர்வீஸ் பண்ணி தராங்க. அப்படி இப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற போது நம்ம வந்து ஆதரவு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்து. எவ்வளோ வருஷம் வேணாலும் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின், அதே மாதிரி கிரைண்டர், அதே மாதிரி மோட்ரு அப்படின்ற போது அந்த குவாலிட்டி நின்று பேசும் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி உங்களை பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்று உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்ஜாவுக்கு. நன்றி வணக்கம் சார். நன்றி சார். நன்றி வணக்கம்.